அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நம்மளுடைய வீட்டில் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா முதல்ல நாம் நம்மளுடைய வருமானத்தை பெருக்க வேண்டும். அப்படி நம்ம பெருக்கக்கூடிய வருமானம் நிச்சயமாக நம்ம வீட்டில் வந்து தங்கி இருக்கணும். சில பேர் வீட்டில் தங்காது, என்ன சம்பாதிச்சாலும் சரி வீண் விரயம் இருந்து கொண்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரே ஒரு காரணம், மகாலட்சுமியோட அருட்கடாட்சம் நமக்கு கிடைக்காமல் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த மகாலட்சுமியோட அருட்கடாட்சம் நமக்கு கிடைக்க நாம் சேர்த்து வைக்கக்கூடிய அந்த அற்புதமான மூன்று பொருள்கள் எல்லாம் என்ன, நமது வீட்டில் இருக்கட்டும், தொழில் செய்யக்கூடிய இடங்களாக இருக்கட்டும், பூஜை செய்யக்கூடிய அந்த பூஜை அறையிலாக இருக்கட்டும், வியாபாரம் செய்யக்கூடிய இடத்திலாக இருக்கட்டும், நம்மளுடைய இல்லத்திலாக இருக்கட்டும், எந்த விஷயத்தை நம்ம வந்து கடைபிடிச்சோம் அப்படின்னா அந்த மகாலட்சுமியோட அருட்கடாட்சம் நமக்கு கிடைத்த செல்வம் என்றும் பெருக்கெடுத்து பணப்புழக்கம் இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த பதிவில். அதுவும் இது வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம். அப்படி இருக்கும் பொழுது இந்த புரட்டாசி மாதத்தோட வரக்கூடிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் இன்னைக்கு ரொம்ப முக்கியமானது பணப்புழக்கம் அதிகரிக்க நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய அந்த அற்புதமான மூன்று பொருட்கள்லாம் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமிக்கு பிடித்த பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. அதில் ஒன்று ரெண்டாவது நம்ம வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அதுவே போதும், பெரும் செல்வத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மகாலட்சுமி வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டேயுமே வந்து நிரந்தரமாக இருக்கவே மாட்டாங்க, ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர் வந்து மாறிக்கிட்டே இருப்பாங்க. திருப்பதி ஏழுமலையானோட திருவுருவப்படம் நம்ம வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதை விட விசேஷம் எதுவுமே இல்லைன்னே சொல்லலாம். ஏன்னா பெருமாள் எங்கே இருக்காரோ அங்கே அந்த மகாலட்சுமி தாய் ஓடோடி வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி நம்ம வீட்டில் வந்து ஒரு பெருமாளோட திருவுருவப்படம் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பெருமாளோட திருவுருவப்படத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய தாடையில் வந்து தினமும் பச்சை கற்பூரம் வச்சுருப்பாங்க. அந்த பச்சை கற்பூரம் தான் ரொம்ப முக்கியமாகவும் விசேஷமான ஒன்று இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவில். அந்த பச்சை கற்பூரம் இருந்துச்சுன்னா ரெண்டு பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க, அது கூட ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க, அதோட ஒரு 27 இல்லை 29 அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணிக்கையில் சோம்பு இருக்கும் நம்ம வீட்டில். அஞ்சரை டப்பாவில் நம்ம எதுக்காக இருக்கிறோம் அப்படின்னு தெரியாமலே ரொம்ப காலமாக அந்த சோம்பு இருக்கும். அதுக்கப்புறமா அதை நம்ம தூக்கி வெளியே போட்டுருவோம். ஏன்னா பல பேர் இன்றைக்கி சமையலில் வந்து சோம்பு சேர்க்கறதே கிடையாது. அந்த சோம்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எதுக்காக இருக்குது அப்படின்னு அதுக்கும் தெரியல, நமக்கும் தெரியலன்னு சொல்லலாம். இருந்தாலும் பல பேர் வந்து அந்த சோம்போட முக்கியத்துவம் பயன்கள் தெரிஞ்சு அதை பயன்படுத்திகிட்ருக்கோம். அதை பற்றி நான் அடுத்து வரக்கூடிய பதிவில் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி நீங்கள் வேணும்னு நினைக்கிற அந்த சோம்பாக இருக்கட்டும், இல்லை வேண்டாம் நினைக்கிற அந்த சோம்பாக இருக்கட்டும், அதை ஒரு 27 எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க. இந்த மூணையும் ஒரு மஞ்சள் துணியில் வந்து கட்டி வச்சுக்க சொல்கிறாங்க. கட்டிட்டு அந்த முடிச்ச வந்து நம்மளுடைய தொழில் செய்யக்கூடிய இடமா இருக்கட்டும், நம்மளுடைய வீடாக இருக்கட்டும், நம்மளுடைய பீரோவாக இருக்கட்டும், இல்லை நம்ம பூஜை அறையாக இருக்கட்டும், நமக்கு எங்கே பணப்பழக்கம் அதிகமாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த மூட்டை நம்ம வச்சு வழிபாடுகள் செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக பணப்பழக்கம் இருக்கும்னு சொல்கிறாங்க. மகாலட்சுமியோட வாசம் என்றும் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா அந்த மகாலட்சுமி என்றும் நமக்கு அருள் பாலிப்பால் என்பதில் எந்த மாற்றுக்கருத்துமே இல்லை. இப்போ ஒரு தடவை இந்த மூட்டையை நீங்கள் கட்டி எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு 6 அப்படியே இருக்கட்டும், அதுக்கப்புறமா திரும்ப இதை மறுபடியும் மாற்றுங்க. இந்த மூட்டையை சும்மா வந்து கட்டி வச்சுட்டா பார்த்தது வாரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் வந்து தூப தீப ஆராதனைகள் காட்டி இந்த சாம்பிராணின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சாம்பிராணி மனத்தை வந்து காட்டுங்க. நம்ம வீடு முழுவதுமே சரி சாம்பிராணியோட மனம் இருந்துச்சுன்னா ரொம்ப விசேஷம், பார்க்கவே லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும், நம்மளுடைய மனசுக்கு நிறைவாக இருக்கும். இதை நீங்கள் தவறாமல் வீட்டில் நம்ம செஞ்சு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக பணப்புழக்கம் அதிகரித்து கொண்டே இருக்கும், என்றும் நிரந்தரமாக ஒரு செல்வ செழிப்பை அந்த அம்பாள் வந்து நமக்கு கொடுப்பாள் என்பதில் எந்த மாற்றுக்கருத்துமே இல்லை. நன்றி, சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில்.